ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டெக் தமிழ் ஹண்டர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாங்கள் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, உங்கள்கிட்ட உள்ள லேப்டாப்போ அல்லது பிசியோ அதில் வந்து எப்படி பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி, நீங்கள் இது வரைக்கும் எங்களுடைய டெக் தமிழ் ஹண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னு சொன்னால் கீழே உள்ள ரெக்கல் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் அழுத்தி ஆல் என ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் தினம் தினம் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். வாங்க இப்போ நாங்கள் எப்படி அந்த பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணலாம்னு பார்க்கலாம். உங்ககிட்ட உள்ள பிசியோ அல்லது லேப்டாப்லேயே வந்து பாஸ்வேர்ட் ஏற்கனவே செட் பண்ணி தந்திருப்பாங்க. ஓகே, நீங்கள் யார்கிட்ட இதை வாங்குறீங்களோ அவங்க உங்களுக்கு ஏற்கனவே பாஸ்வேர்ட் செட் பண்ணி தந்திருக்கும் சம்டைம். ஸோ அந்த பாஸ்வேர்டை நீங்கள் சேஞ்ச் பண்ண நீங்கள் நினைக்கிறீங்க, அப்படியானவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஓகே, அதை எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு நாங்கள் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், உங்களுடைய ஸ்க்ரீனில் பாருங்கள், இங்கே சேர்ச் சிம்பிள் ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா கீழே வந்து சேர்ச் பார் நம்பரும், ஸோ கீழே வந்து சேர்ச் பார் வரும். அதில் வந்து நீங்கள் செட்டிங் அப்படின்னு டைப் பண்ணாலே போதும், உங்களுக்கு வந்து செட்டிங்ஸ் அப்படிங்கிற போட்டு ஒரு ஐக்கன் வந்திருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் டைரெக்டாக இந்த செட்டிங் போர்டுக்கு போகும். இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அக்கௌண்ட் செக்ஷன் இருக்குது, இதுக்கு வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இன்னொரு டேஷ்போர்ட் போகும். இதில் வந்து உங்களுடைய பேசிக் இன்ஃபோ கொடுத்துருப்பாங்க. ஓகே, இப்போ எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நாங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், பக்கத்தில் பாருங்கள், இந்த சைடில் ஒரு டேஷ்போர்ட் இருக்கும், இதில் வந்து பாருங்கள் சைன் இன் ஆப்ஷன் அப்படின்னு வந்து ஒரு கீ சிம்பிள் போட்டிருக்கும், அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ணால் இன்னொரு விண்டோ வரும். இந்த விண்டோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து போட்டிருக்கும் பாருங்கள். இந்த கீ சிம்பிளோட போட்டு ஒரு பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து இங்கே சேஞ்ச் அப்படின்னு வரும். ஸோ நீங்கள் அதை வந்து சேஞ்சை கிளிக் பண்ணுங்கள். சேஞ்சை கிளிக் பண்ணால் வந்து உங்களுக்கு சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டு ஒரு டேஷ்போர்ட் வரும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கரண்ட் பாஸ்வேர்ட், அதாவது நீங்கள் இப்போது என்ன பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறீங்க, கரண்ட்டாக என்ன பாஸ்வேர்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறது, அந்த பாஸ்வேர்டை வந்து நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து அதை டைப் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்ட் சரியா அப்படின்னு வந்து இந்த பக்கத்தில் உள்ள இந்த சிம்பிளை வச்சு உங்களுக்கு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இந்த சிம்பிளை நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் நீங்கள் டைப் பண்ண பாஸ்வேர்ட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ இந்த பாஸ்வேர்ட் சரின்ட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் வந்து, அதாவது நீங்கள் கரண்ட்டாக கொடுத்த நீங்கள் ஏற்கனவே யூஸ் பண்ணுற பாஸ்வேர்ட், ஓகேயா, ஸோ அந்த பாஸ்வேர்ட் சரின்னு சொன்னான்னு சொன்னால் நீங்கள் வந்து கீழே உள்ள நெக்ஸ்ட் பட்டன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணால் சேஞ்ச் யுவர் பாஸ்வேர்ட்னு சொல்லி போட்டு கீழே வந்து பாருங்கள் நியூ பாஸ்வேர்ட் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் பாஸ்வேர்ட் ஹிட் அப்படின்னு போட்டு உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னு வந்திருக்கும். இதில் வந்து நீங்கள் நியூ பாஸ்வேர்ட், நீங்கள் புதுசாக என்ன பாஸ்வேர்டு கொடுக்க போகிறீங்களோ அதை வந்து நீங்கள் இங்கே டைப் பண்ணணும். ஸோ நான் வந்து டைப் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் இங்கே பாருங்க, பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்ஃபார்ம் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டிருக்கோம். அதுக்கும் நீங்கள் மேலே என்ன பாஸ்வேர்ட் கொடுத்தீங்களோ அதே பாஸ்வேர்ட் தான் இங்கேயும் கொடுக்கணும். ஓகே, இப்போ வந்து நீங்கள் இந்த ரெண்டு பாஸ்வேர்டும் ஒரே பாஸ்வேர்டா அப்படின்னு வந்து நீங்கள் இந்த ஐக்கனை கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். ஸோ நீங்கள் வந்து பாருங்கள், ரெண்டும் ஒரே பாஸ்வேர்ட் ஆயிருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் ஓகே கொடுக்கலாம். ஓகே, இப்போ வந்து பாருங்கள், இங்கே பாஸ்வேர்ட் ஹிண்ட், சப்போஸ் யாராச்சும் வந்து உங்களுடைய லேப்டாப் அல்லது பிசியை வந்து ஓப்பன் பண்ணும்போது தப்பாக பாஸ்வேர்ட் போட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு ஹிண்ட்டை நாங்கள் ஒரு மெசேஜ் கொடுக்கலாம். ஸோ நான் வந்து இப்போ டோன்ட் ஓப்பன் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இது ஒரு சும்மா ஒரு ஹிண்ட் தான், நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஓகேயா, கொடுத்துட்டு வந்து நீங்கள் இங்கே நெக்ஸ்ட் பட்டன் இருக்கும், நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் பாருங்கள் ஃபினிஷிங் கேட்கும். இப்போ வந்து நீங்கள் ஃபினிஷிங் கொடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய பாஸ்வேர்ட் வந்து சேஞ்ச் ஆகிட்டு. ஸோ இந்த பாஸ்வேர்டை நீங்கள் செக் பண்ணணும்னு சொன்னால் என்ன பண்ணணும்னா, நான் சொல்லித்தர இந்த ஷார்ட் கோடை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். உங்களுடைய கீபோர்டில் பாருங்கள் விண்டோஸ் கீ இருக்கும், ஸோ ஹோம் கீன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து விண்டோஸ்க்கு தான், ஓகேயா, விண்டோஸ் கீயும் அடுத்தது வந்து எல் பட்டனையும் நீங்கள் கிளிக் பண்ணினா, அட் அ டைமில் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுடைய கம்ப்யூட்டர் வந்து லாக் ஆயிரும். ஓகேயா, ஓகே, நீங்கள் லாக் ஆனதுக்கப்புறம் நீங்கள் அந்த பாஸ்வேர்டை செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, கொடுத்தீங்கன்னு சொன்னால் திருப்பியும் வந்து அது ஒன் ஆகும். இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து உங்களுடைய பிசியில் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணுறேன்னு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிரயோசனமாக இருந்துச்சுன்னு சொன்னால் கீழே கமெண்ட் செக்ஷனில் ஒரு தம்ஸ் போட்டுப்போங்க. ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் என்றென்றும் அம்ஹர்.